ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம சிலம்பரசன் நடிக்க இருக்கிற STR48 படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று படத்தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ஈவினிங் இந்த STR48 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. நம்ம STR10 படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் தான் வந்து நடிக்க போகிறாரு. இந்த படத்தை நம்ம தேசிங்கி பெரியசாமி அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. லாஸ்ட்டாக கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து பயங்கரமான பிளாக் பஸ்டர் கிட்டு கொடுத்துருந்தாரு. அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதால அந்த படத்து மேலே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை நம்ம ராஜ்கமல் பிலிம்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இருந்தாலும் படத்தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவங்க கொடுக்கல. கூடிய சீக்கிரம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரும். இதில் குறிப்பாக அந்த படத்தை வந்து ஒரு பேனண்டின் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம STR-உடைய கெரியர்லே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படம்னா அது இந்த STR-48 மட்டும்தான். இந்த படத்தை அவங்க அடுத்த வருஷம் 2024 தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியலாக அப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. லியோ படத்துக்கு எப்படி பிளடி ஸ்வீட் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கு பிளட் அண்ட் பேட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருக்காங்க. ஒரு பீரியடிக் பிலிமா அந்த படத்தை வந்து அவங்க எடுக்க போறாங்க போல. கண்டிப்பா நம்ம தேசிங்கி பெரியசாமி இந்த படத்தை வந்து ரொம்பவே நல்லா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த STR-48 படத்துக்கான ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஓபனிங் இருக்கும், அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க அந்த படத்துடைய ஒர்க்கை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும்.